வணக்கம் மாணவர்களே. சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு புத்தாக்க, கணித புத்தாக்கத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு கணக்கு பலகைன்னு சொல்லலாம். சரிங்களா, இது ஒரு கணக்கு பலகை. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்பர் சயின்ஸ் கிட்னு கொடுத்துருக்கோம். எண் உணர்வு அப்படி பற்றி, அதாவது வந்து அடிப்படை எண் உணர்வு எப்படி மாணவருக்கு உணர்த்துறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலகை கொடுத்துருப்பாங்க. இந்த பலகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்களை அடுக்கலாம். இது சார் உங்களுக்கு அடுக்கி காட்டிட்டேன், ஆசிரியர் உங்களுக்கு அடுக்கி காட்டியிருக்கேன். இது வந்து மேனுவல் ப்ரொசீடியர்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது இந்த விளையாட்டில் அப்படின்னு சொல்லி இதில் எல்லா விவரங்களும் இருக்கும். அதே போல் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய எண்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்கள்லேருந்து தான் நம்ம இந்த பலகையில் அடுக்க போகிறோம். சரிங்களா, இந்த பலகையில் அடுக்க போகிறோம். ஓகே, சரி. இந்த பலகையில் அடுக்கும்போது நம்ம என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி காட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த காட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 28 காட் இருக்கும். சரிங்களா, இந்த அட்டை வந்து 28 அட்டைகள் இருக்கும். இந்த 28 அட்டையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து ரெண்டு பேராக சேர்ந்து நீங்கள் விளையாடலாம். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆள் தான் இதில் வந்து நீங்கள் காட்டை எடுக்க போகிறீங்க. இப்படி திருப்பிக்கிங்க 28 காட்டில். உதாரணத்துக்கு ஒரு அட்டை ஒரு ஆள் உங்களோட இணையராக விளையாடும்போது ஒருத்தர் எடுக்கிறீங்க. அதில் ஒருத்தர் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து தாப்பா லீமப்புழு தாப்பானா இதுதான் தாப்பா இங்கே வச்சிருவோம். நீங்கள் 5 இடத்துலையும் 50 தான் வைக்கணும். அப்புறம் ஹசில் தம்பா டோப்ளோக்னா 2 அந்த பெட்டிகளை சேர்த்தா 50 கிடைக்கணும். சரிங்களா, 2 பெட்டிகளை சேர்த்தா 50 கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இணைகளை தேடணும், 5 இணைகளை தேடணும். அப்போ அந்த மாதிரி தேடும்போது முதல் இணை பாருங்கள், ஆசிரியர் தேடுறேன் உங்களுக்காக. ஓகே, 35 வைத்துட்டேன். இன்னும் நம்ம என்ன எவ்வளோ வைக்கணும், 50 ஆகிறதுக்கு 115 வைக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா 46 வைக்கிறேன். சரிங்களா, இன்னொரு இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ஆகிறதுக்கு 4. அதுபோல் பாருங்கள் 20. அதுக்கு பிறகு 20-50 ஆகணும்னா இன்னும் நம்ம 130 சேர்க்கணும். அதே போல் 40 வைக்கிறேன். இந்த 40-50 ஆகிறதுக்கு நான் எவ்வளோ தேவைப்படுது, 10. சரிங்களா, அதுபோல் நம்ம அடுத்து தொடர்ந்து தேடுறோம். 45 வைக்கிறோம். 45 இன்னொரு 5 வச்சா அது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா கிடைக்குது, 50 கிடைக்குது. இந்த மாதிரி இது வந்து இரண்டு இணைகள் கொண்ட எண்களை 50 காட்டுது மொத்தத்தை. இந்த மாதிரி நீங்கள் 5 வகையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பெட்டிகள் கொடுத்துருப்பாங்க. இது 5 பெட்டிகள் வரைக்கும் நீங்கள் அடுக்கிக்கிட்டு வரலாம். சரிங்களா, இந்த பலகையை பார்த்தீங்கன்னா இந்த எண் பலகையில் கழித்தல் செய்யலாம், கூட்டல் செய்யலாம், பெருக்கல் செய்யலாம், வகுத்தல் செய்யலாம். இதில் ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி செய்கிறது, எப்படி நீங்கள் வந்து பழகிறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். இது என்னென்னா மாணவர்களுக்கு இந்த அடிப்படை விதிகள் கண்டிப்பாக விளையாட்டு மூலமாக அவங்க மூளையிலே கிரகித்து செய்யக்கூடிய, அவங்க எண்ணங்கள்லே செயல்லே கிரகித்து செய்யக்கூடிய ஒரு உருவாக்கத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதை நம்ம தயார் செய்திருக்கோம். சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.